அதாவதுங்க, செந்தில்குமார் சொன்ன நிகழ்ச்சி தான் இதுவும். பாபர் மசூதியை வந்து இடிக்கணும்னு திட்டம் போட்டதே காங்கிரஸ் தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க வந்து நாட்டை வந்து சீரழிக்கணுங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்தியாவை வந்து எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ, வெளிநாட்டில் இந்த இவர் வந்து ராஜீவ்காந்தி பண்ண ஒரு மோசமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்திய பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு என்னமோ இந்த அம்மா வந்து உலக அழகின்னு சொல்லி போனவர் அங்கேருந்து இதை இழுத்து கொண்டாந்து இந்தியாவுக்குள்ளே விட்டார். இங்கே கொண்டாந்து இங்கே ஏற்கனவே காங்கிரஸ் ரொம்ப ஒழுங்கு, இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சா, ஒழுங்கெல்லாம் ஒன்று சேரும்போது நாடை வந்து குட்டி சுவராக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுங்க. அதனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த கர சேவகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க யாருன்னா இந்து அமைப்பில் உள்ளவங்க ஒரு கர சேவகர்கள். அவங்க வந்து இந்த பாபர் மசூதிக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது இன்னைக்கு நேற்று போராட்டம் இல்லைங்க, 100 150 வருஷ போராட்டம். அந்த மசூதிங்கிறது அது ஒரு இந்து கோயில், ராமர் வந்து இருக்க ஒரு கோயிலை பாபருங்கிற ஆள், நம்ம முஸ்லீம்ங்க ஆள வரும்போது அதை உடச்சி மசூதியாக்கிட்டான். இப்போ அதுக்கான ஏகப்பட்ட கல்வெட்டு சான்றுகள்லாம் அங்கே எடுத்திருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அதை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ், அதை தடுத்தது மோடி. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கரசேவர்கள் போராட்டம் பண்ண போனவங்களை நீங்கள் கோயிலை இடிங்க, மசூதியை இடிங்க, நாங்கள் பார்த்துக்கணும் தூண்டி விட்டு அவங்க மசூதியை இடித்து அது ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் இது யாருக்குனா கடைசியில் மோடி, எதுக்கெடுத்தாலும் மோடி தான். ஏன்னா வந்து இவங்க இப்படியே போனால் நம்ம நாடு வந்து உருப்படாமல் போயிடும்னு நினச்சானோ என்னமோ ஆண்டவன், அந்த பொறுப்பை நாட்டை காக்கிற பொறுப்பை மோடி கையில் கொண்டு கொடுத்துட்டார் இப்போ. அதனால தான் இந்தியா இன்னைக்கு முன்னோடி போயிட்டுருக்கு. இதே இது இந்நேரம் ராகுல் காந்தி காங்கிரஸ்ன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க, தமிழ் இந்தியாவை அப்படியே தமிழ்நாட்டை பிரித்து சைனா கொடுத்துருவாங்க,